மக்கள் எல்லாரும் கவனிங்க அதே பயிற்சி 2.9 ல மூணாவது கணக்கு இப்போ இந்த கணக்கு பார்த்தவன உங்களுக்கு கணக்கு பாப்போமா 51 + 52 = 53 क्वेश्चन என்னது கூடுதல் காண்க சரி இந்த கணக்கு எப்படி கூடுதல் காண்க इतने नंबर 51 52 வரிசையா இருக்கு அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் இது ஏழு எண்கள் தான் ஏழு எண்கள்னா உங்களுக்கு கூடுதலான தெரியும் என்ன ஃபார்முலா ஏழு எண்கள் கூடுதலான கூடிய ஃபார்முலா சிக்மா n = n * n + 1 / 2 இப்ப இந்த ஃபார்முலா இதுக்கு போடலாம்னா போடலாம் என்ன போட முடியும் வேற வழி இல்ல ஏன்னா ஏழு எண்களுக்கு நம்ம ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு ஏழு எண்களுக்கு ஒரு ஃபார்முலா தான் இருக்கு அதனால அதா போட முடியும் சரி ஆனால் அந்த ஃபார்முலா போட்டா என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த கணக்கு போடும்போது எண்ணுக்கு பதிலா 92 போடுவீங்க போட்டா என்ன ஆகும்னா இந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா அது 1 + 2 + 3 + அப்படி 92 வரைக்கும் உள்ள எல்லா எண்களையும் கூட்டிடும் நான் சொல்ற புரியுதா இந்த ஃபார்முலா போட்டு 92 போட்டாங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிக்மா 92னா 1 ல இருந்து 92 வரை உள்ள எல்லா எண்களையும் கூட்டிடும் 1 2 3 ல இருந்து 92 வரை கூட்டும் பட் நமக்கு கணக்குல என்ன இருக்குன்னு பாருங்க 51 ல இருந்து 92 வரை உள்ள எண்களை மட்டும் கூட்டி அந்த கூடுதலை காண்க. கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? அப்ப எப்படி செய்யறது? இந்த ஃபார்முலா போட்டா இது வந்துடும். அப்ப என்ன செய்யலாம்? இது ஃபார்முலா போட்டா இது வரும். ஓகே, அப்ப இதுல எந்த நம்பர் வரைக்கும் நமக்கு தேவை இல்ல, எதுல இருந்து தேவை கூடுதல்? 51 ல இருந்து 92 வரைக்கும் தேவை. 1 ல இருந்து 92னா எடல 51 ல இருந்து 92 வரைக்கும் தான் நமக்கு தேவை. கரெக்ட் தானா? ஆனால் 1 ல இருந்து 50 வரை உள்ள
இதுதான் விஷயம். ஆனால் இதை ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஏமுக்கலையே இன்னைங்களாம் ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணுறோம், அதனால ப்ராக்கெட். எல்லா எண்களும் ஒரு எண்கள் இல்லைல்ல, ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் இருக்கிறனால ப்ராக்கெட். சரி, இப்போ இந்த ஃபார்முலா போடுங்க, இப்போ இந்த ஃபார்முலா போடுங்க. இந்த ஃபார்முலா தெரியும், அதனால் இதை ஃபஸ்ட்டு எழுதி வச்சிருக்கு. என் இன்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ. இந்த கொஸ்டின் தெரியும் சொன்னாலே இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதுறேன்னா நம்ம கிளைம் எழுத மாதிரி தான் சொல்யூஷன் போட்டு இந்த கணக்கை எழுதணும். சரி, இப்போ கணக்கை போடு. இப்போ என்ன வேலை எந்த நம்பர் 92. இந்த ஃபார்முலா அப்படியே இங்கே அப்ளை பண்ணுவோமா? என் வேலை 92, என் ப்ளஸ் ஒன் 92 ப்ளஸ் ஒன் வகுப்பில் 2, அது இங்கே மைனஸ், இங்கே என்னது 50. இதே ஃபார்முலா. அப்போ என்ன வேலை 50, என் ப்ளஸ் ஒன் என்ன வரும், 50 ப்ளஸ் ஒன் வகுத்தல் 2 தானே பிள்ளைங்களா? சரி, இப்போ இது செய்யுமா? சரி, ஒரு ஃபோன் வருது. சரி, கவனி போயிட்டு கொடுப்போம். இதுமா நான் 2 8 ரெண்டாக விட்டு கொடுக்கலாம், வேலையும் கிளியும் இங்கே பெருக்கல் இருக்கனால விட்டு கொடுக்கலாம். 4 2 8 12. அப்போ 6 2 12. சரி, இங்கே மேலேங்களே விட்டு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன்னா இந்த ரெண்டு கடையில் பெருக்கல் தானே, தனி நம்பர். 2 2 4 2 இங்கே 46 பெருக்கல் 92 3 கூட்டினா, சரி 1 கூட்டினா 93 மைனஸ் இங்கே 25. 50 + 1 51 பெருக்கல் 51. சரி, இப்போ இதை தேவைனா இந்த சைடில் நீ பெருக்கி பார்த்துக்கோ. இப்போ நான் சார் பெருக்கலை ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கேன், 42 72 மைனஸ் இந்த ரெண்டையும் பெருக்குன்னா ஆல்ரெடி பெருக்கி வச்சுருக்கேன், 12 75. டைம் இங்கே பெருக்கி காட்டி டைம் வேஸ்ட் ஆகி வீடியோ பெருசாகிடும். அதுவும் சார் ஷார்ட்டாக எழுதி வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து கழிச்சிடும், கழிச்ச என்ன வருது 3003. இதுதான் ஆன்சர். செஞ்சு பார்க்கலாம் பிள்ளைகளா, செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.